பயணிகளின் கூடுதல் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு கட்டண சிறப்பு ரயிலை 28ஆம் தேதி இயக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து அன்று மாலை 5 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:45 கன்னியாகுமரி சென்றடையும். ஒரு வழித்தடத்தில் மட்டுமே இயக்கப்படும் இந்த சிறப்பு கட்டண ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அக்னிவீர் இணையவழி தேர்வில் பெண்கள் பலரும் ஆர்வத்துடன் பங்கெடுத்திருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேச மாநிலங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் இணையவழி தேர்வில் பங்கேற்றுள்ளதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி நாளை வரை மொத்தம் 176 இடங்களில் 375 தேர்வு மையங்களில் இணையவழி தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் முதல் அக்னிவீர் தேர்வு 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. இணையவழி தேர்வு, உடல் திறன் தேர்வு, மருத்துவ பரிசோதனை ஆகிய 3 கட்டங்களாக ராணுவ வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சேலம் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் 2 யானைகள் நின்று கொண்டிருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பஞ்சப்பள்ளி வனப்பகுதியிலிருந்து 2 யானைகள் காவேரிப்பட்டினம் அருகே சப்பானிப்பட்டி கிராமத்திற்குள் நுழைய முற்பட்டன. அப்போது தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல முயற்சி செய்தபோது அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாமல் நின்றன. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை காட்டுக்குள் விரட்ட முயற்சித்தனர். ஆனாலும் யானைகள் அருகிலுள்ள ஏரி மற்றும் விளைநிலங்களில் சுற்றி வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் காடம்பாடியில் உள்ள பள்ளி ஒன்றில் G20 மாநாடு குறித்த மாதிரி மாநாடு இந்தியாவின் வளர்ச்சி குறித்து எடுத்துரைக்கும் வகையில் மாணவர்களிடையே நடத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர். G20 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா தலைமையேற்று இருப்பதை பிரதிபலிக்கும் வகையில் அனைத்து அமைப்புகளுடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உலக அளவில் திடக்கழிவுகளினால் ஏற்படும் பிரச்சினைகள், அவற்றிற்கான தீர்வுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாரம்பரிய கலாச்சாரம், மாணவர்களின் சுகாதாரம் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அசோக் ராய் சிமுலேட்டர் பயிற்சி வளாக கட்டிடத்தை இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்துறை செயலாளர் கிரிதர் அரமானே, INS ராஜாளியின் கமாண்டர் கபில் மேத்தா ஆகியோர் திறந்து வைத்தனர். அத்துடன் அசோக் ராய் உருவச் சிலையையும் இவர்கள் திறந்து வைத்தனர். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போரில் லெப்டினன்ட் கமாண்டர் அசோக் ராய் துணிச்சலாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு உயிரிழந்ததன் நினைவாக இந்த பயிற்சி வளாகம் கட்டப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.